ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம தொலைக்காட்சி கல்வி பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த தனியார் தொலைக்காட்சியில் எந்தெந்த வகுப்புக்கு ஆன்லைன் கல்வி எடுக்க போகிறாங்க, எடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன்ஸில் எல்லா சில்ட்ரன்ஸ்னாலையும் பார்க்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை பற்றி நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி எந்தெந்த ப்ரைவேட் சேனல்ஸ் அப்புறம் என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லா சேனல்ஸும் என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த டைமுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு தனியாக ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 10 தனியார் தொலைக்காட்சியில் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இது August 3 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சஹானா டிவி, அதாவது பாலிமர் டிவியை ஹெட்டாக வச்சுட்டு செயல்பட்டுருக்க சஹானா டிவியில் 2nd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 7th அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அடுத்து புது யுகம் டிவி, இது புதிய தலைமுறை ஹெட்டில் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ராஜ் டிவியில் 3rd அண்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து வசந்த் டிவியில் 3rd அண்ட் 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் எடுக்கிறாங்க. கேப்டன் நியூஸ் சேனலில் 4th அண்ட் 5th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எஸ்சிவி கல்வி சேனலில் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சத்யம் டிவியில் 3rd மற்றும் 6th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. லோட்டஸ் டிவியில் 9th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மதிமுகம் டிவியில் 8th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. மக்கள் டிவியில் 2nd அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 10 ப்ரைவேட் தொலைக்காட்சிக்கு அரசு தொலைக்காட்சி என்னென்ன வகுப்புக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஷெட்யூல் அண்ட் டைமிங் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இதனால் பயன்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.